ஹாய் அண்ட் வெல்கம் பேக். நீங்கள் பார்த்துட்டு ஃபிக்ஷன் மோட் தமிழ். நம்ம இன்றைக்கி என்ன கேமை பற்றி பார்க்க போகிறோம்னா ரிப்போர்ட்டர் டூ. ஆல்ரெடி ரிப்போர்ட்டர் ஒன் நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கோம், மறக்காமல் அதை பார்த்துட்டு வந்துட்டு இந்த கேமை பாருங்கள். ஃபஸ்ட்டு எடுத்தோடனே இந்த கேமில் வயலன்ஸ் மற்றும் பிளட் கண்டென்ட்ஸ் அதிகமாக வரும். ஸோ அதனால் அந்த சீனை நம்ம ஸ்கிப் பண்ணிட்டோம். இப்போ கேமை ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த பாலா போன கனவு என்னை விடவே மாட்டுது. எங்கே போனாலும் இந்த கனவு என்னை தொடருது. ஸ்டார்ஸ் ஃபோன் பண்ணுறேன்னு சொன்னால் அதையே நான் மறந்துட்டேன். போய் இப்போ ஃபோனை எடுத்து ஸ்டார்ஸ் என்ன சொல்கிறான்னு ஃபஸ்ட்டு கேட்கணும். ஆல்ரெடி ரிப்போர்ட்டர் ஒன்ல 5 நாள் முடிஞ்சிருச்சு. இப்போ 6வது நாள். இந்த 6வது நாள் பேர் என்னென்னா பயம். அதுதான் இந்த 6வது நாளுக்கு டைட்டில் கொடுத்துருக்காங்க. ஃபோன் எடுத்துட்டோம். இப்போ ஸ்டார்ஸ் கிட்டே பேசுவோம். ஃபோன் பண்ணி, ஸ்டார்ஸ் நான் பேசுகிறது கேட்குதா? ஆ கேட்குது. நீ இந்த கேஸை பற்றி கண்டுபிடிக்க சொல்லியிருந்தடா. அதில் சில விஷயத்தை நான் கண்டுபிடிச்சிருக்கேன். ஆனால் வந்து இப்போ எனக்கு பேசுகிறதுக்கு ரொம்ப நேரம் டைம் இல்லை. ஸோ சின்னதாக சொல்லி முடிச்சிடுறேன். இந்த கேஸில் என்ன நடந்திருக்குன்னா, அந்த மிஸ் ஆன பொண்ணு வந்து டால்ஃபின் ஹோட்டலுக்கு தான் கடைசியாக போயிருக்கா. ஆனால் அங்கேருந்து காணாமல் போயிருக்கா. அப்புறமா வந்து போலீஸ் வந்து இன்வெஸ்டிகேட் பண்ணதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த கேஸ் ரெண்டு விதமாக பிரிக்கலாம். ஒன்று வந்து என்னென்னா, அவளோட வளர்ப்பு தந்தை வந்து இந்த கொலைக்கு காரணம்னு சொல்கிறாங்க. அப்புறமா இன்னொரு விஷயத்தில் என்ன சொல்கிறாங்கன்னா, அவள் வந்து அந்த ஹோட்டலுக்குள்ளே போயிருக்கா, ஆனால் திரும்பி அதோடு வரல, எங்கேயோ காணா போயிட்டான்றாங்க. ஆனால் இது எந்த அளவுக்கு உண்மைன்றது எனக்கு தெரியல. இந்த கேஸை நீ தான் இன்வெஸ்டிகேட் பண்ணணும். அதே மாதிரி போலீஸ் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இந்த கேஸில் ஒழுங்கான முடிவு தெரியாதனால அவங்களோட வளர்ப்பு தந்தையை ஆஸ் யூஷுவலாக என்ன பண்ணியிருக்காங்க, கைது பண்ணி அரெஸ்ட் பண்ணிகிட்ருக்காங்க. ஆனால் என்ன ஆயிருக்குன்னா, 2 வாரம் கழித்து அவர் வளர்ப்பு தந்தையை ஒரு எலக்ட்ரிக் சேரில் இருந்து ஷாக் மூலமாக சாவடிக்கப்பட்டிருக்காங்க. இந்த கேஸு என்ன நடக்குதுன்றது எங்களுக்கு யாருக்குமே ஒன்றும் புரியல. இந்த கேஸுக்கு இன்வெஸ்டிகேட் பண்ணி நீ தான் கண்டிப்பாக கூடிய சீக்கிரத்தில் ஒரு ரிசல்ட்டை கொடுக்கணும். மறக்காமல் அந்த ஹோட்டலுக்கு போயிட்டு ஏதாவது துப்பு கிடைக்குதான்னு போய் பாரு. மறக்காமல் கேமராவை எடுத்துகிட்டு போ, உனக்கு உதவியாக இருக்கும். அங்கே இருக்க எல்லாத்தையும் ரெக்கார்ட் பண்ணு. கோல்டன் டால்ஃபின் ஹோட்டலுக்கோட அட்ரஸ் வந்து உனக்கு மெயில் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக பார்த்துட்டு என்னன்னு சொல்லு. இதோட ஸ்டார்ஸ் ஸ்பேஸ் முடிக்கிறது நம்மளுக்கு தெரியுது. நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்படியே லைக் பண்ணுங்கள், அப்படியே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இப்போ நம்ம கோல்டன் டால்ஃபின் ஹோட்டலுக்கு போகிறோம். பேட்டரியை மறக்காமல் எடுத்துப்போம். பேட்டரி இல்லைன்னா கேமரா ஒர்க் செய்யாது. போ. வீட்டிலேருந்து கிளம்பி நம்ம ஹீரோ ஸ்ட்ரெயிட்டாக ஹோட்டலுக்கு வந்துட்டார். இது 7வது நாள். அரைவல்னு கொடுத்துருக்காங்க. ஹோட்டல் என்ன ஒரு இருட்டாக இருக்குது. அங்கே வேறு மேலே எவனும் நடந்து போயிட்டுருக்கான். எந்த பக்கம் போகிறது வேலைன்னு தெரியல. அந்த இடத்துல ஒரு சின்னதாக லைட் போட்டு வச்சுருக்காங்க. அந்த இடத்துக்குள்ளே நுழைவோம், என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். யாராவது திருக்கீங்களா? சைலண்ட்டாக மூவ் பண்ணுவோம். நம்மா நைட்டு கேட் வாக்கு போயிட்டுருக்கேன், நீ பாட்டு எப்படி நடக்குது பாருங்கள். இங்கே மறைஞ்சு போயிடுச்சு. அவ்வளோதான் வந்துச்சு. ஸோ கேட் வாக்கு போயிட்டு இருக்காங்க நைட்டு நேரத்தில். நம்ம ஏன் டிஸ்டர்ப் பண்ணிவிட்டு, நம்ம டிஸ்டர்ப் பண்ணாமல் நம்ம வேலை என்னமோ பார்ப்போம். ஃபஸ்ட்டு எடுத்தோடனே ஒரு கூஜா மாதிரி ஒன்று இருக்குது, அதுக்குள்ளே போவோம். அப்புறம் இங்கே ஒன்று இருக்குது, அதே மாதிரி ஒரே பழைய பொருட்கள் வச்சுருக்கோம் இடம் போல். இது இந்த ஹோட்டலில் ஒரே எல்லா இடமும் பார்த்தா பழைய பொருள். இங்கே தட்டெல்லாம் அடிக்க வச்சுருக்கானுங்க. விதவிதமாக ரதரதமாக இருக்குது தட்டு. எல்லாம் ஒரே தட்டு மாதிரி இருக்குது. கீழே ஒரு கூஜா இருக்குது. இந்த பக்கம் போய் பார்ப்போம். எல்லாம் இந்த ஹோட்டலில் இருக்க எல்லா விஷயமே பழசாக இருக்குது. இந்த டோர் வந்து லாக் ஆகிருக்கு, போக முடியாது. இந்த பக்கம் போவோம். இந்த பக்கமாக அந்த பக்கமாக இங்கே பாருங்கள், எல்லாமே பழைசா, அப்படியே ரொம்ப பழைய காலத்து ஹோட்டல் போல். இங்கே ஒரு தட்டு இருக்குது. சுற்றி சுற்றி தட்டை தான் வச்சுருக்கானுங்க, வேறு ஒன்றும் இல்லை. இங்கே ஏதோ ஒரு நம்பர் மாதிரி இருக்குது, 25ன்னு இருக்குது அந்த நம்பரு. அதை கீழே வச்சுருவோம் அப்படியே. இந்த இடம் வேறு ஒரே வித்தியாசமாக இருக்குது. இங்கே அவன்டா ரிசப்ஷனில் க்ரீன் லைட் போட்டு நின்றுன்னு இருக்கான். ஆள் அசைய மாட்டான். எதுக்கு அவனை டிஸ்டர்ப் பண்ணிவிட்டு திருப்பி வெளியே போய் பார்ப்போம், வெளியே யாராவது இருக்காங்களானே. அந்த ரூமில் ஒருத்தவங்க கேட்வாக் போயிருந்தாங்க மேலே கீழே. நம்மளை பார்த்தா ஓடிடுறாங்க, இல்லைன்னா கேட்வாக் போகிறாங்க.
இந்த ரூமை திறந்து ஓப்பன் பண்ண முடியுதா? ஆ, ஓப்பன் பண்ண முடியுது. ஏய், இவன் இங்கே கேட்வாக்கு, அங்கே தான் இருந்தேன்னு பார்த்தா இங்கே கேட்வாக்கு பண்ணிகிட்ருக்க. ரூம் ரூமாக மாறி கேட்வாக் பண்ணுறது தான் இது வேலை போல். நடக்குது பாருங்கள், நல்லா வாத்து மாதிரி. எந்த பக்கம் வேறு இது கூட்டின்னு போகுதுன்னு தெரில. கதவை திறக்கிறதுக்கே பயமாக இருக்குது. எதுவுமே பண்ண மாட்டுதுங்க, ஆனால் கதவை திறக்க பயமாக இருக்குது. தப்புன்னு ஏதாவது வந்து நின்றுச்சுன்னா என்னடா இதெல்லாம், நாங்கள் காஞ்சனா படத்துலேயே பார்த்துட்டோம். தண்ணி ஊற்றுது, கண் வேறு தெரிய மாட்டுது. நம்ம கேமராவை ஆன் பண்ணுவோம். அவன் வேறு ரெக்கார்ட் பண்ண சொன்னான். எதுவாக இருந்தாலும் எல்லா பக்கமும் தண்ணி ஊற்றுதே. ஒன்றும் தெரியல நம்மளுக்கு. இங்கே ஒரு வாட்ச் இருக்குது, வேறு ஒன்றும் கிடைக்கல. வாட்சனும் இங்கே பார்த்தியா, வாட்சனை ஊற்றுனா 75, அங்கே 25, இங்கே 75. இந்த ரெண்டு நம்பரும் ஞாபகம் வச்சுக்கணும். இந்த மாதிரி கேம் விளையாடும் போது முக்கியமான விஷயம் என்னென்னா, கிடைக்கிற நம்பர்லாம் ஞாபகம் வச்சுக்கணும். ஏன்னா அது ஒரு ஏதாவது பசில் மாதிரி இருக்கும், அங்கே அந்த நம்பர்லாம் யூஸ் ஆகும். ஸோ இப்போ நம்மளுக்கு ரெண்டு நம்பர் கிடச்சிருக்கு, 25 75 கிடச்சிருக்கு. இந்த டோரை திறப்போம். திருப்பி வேறு வழி இல்லை, அந்த ஒரே ஒரு வழி மட்டும்தான் இருக்குது. இப்போ டோர் ஓப்பன் ஆகுதா? லாக் ஆகிருக்கு. எங்கே வேறு இருக்குன்னு தெரியலையே, எங்கே பசில் வச்சுருக்கானுங்கன்னு தெரில. பேய் கேம் ஆடுறதுலேயே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னென்னா, பசில் வச்சுருப்பாங்க. அதுக்காக தான் பேய் கேமே ஆடுறோம். சில பசில்ஸ்லாம் நல்லாயிருக்கும், ரொம்ப உண்மையிலே நல்லாயிருக்கும். அதனாலேயே பேய் கேம் ஆடலாம். இந்த மாதிரி ஏய் கிளிச் ஆகுது, அடா பசில்னால் கிளிச் ஆகுது பார்த்தீங்களா. திரும்பி 70 தான் பார்த்துட்டு வந்தோமா, 75, அதை தான் திருப்பி வந்திருக்குமா. இந்த ரூமில் ஏதாவது கிடைக்குதான்னு பார்ப்போம். இந்த ரூமில் எதுவுமே கிடைக்கல. நீங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். ஏன்னா சும்மா பார்த்துட்டு போயிடுறீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணால் அடுத்தடுத்த போடுற கண்டென்ட் வரும். அப்படியே லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல். அப்போ தான் இந்த மாதிரி நல்ல நல்ல பேய் கேமை நான் போட முடியும். திரும்பி கிளிச் ஆகுது. எத்தனை வாட்டி கிளிச் ஆகுது? 3-4 வாட்டி. ஓ, இந்த வாட்டி கரெக்டாக காமிக்குது. முன்னாடி வாட்டி வரும்போது நம்மளுக்கு ஒன்றும் கண்ணு தெரில. கண்ணு தெரியலையா என்னன்னு தெரில. 7 5 25 எப்படி இப்போ பாருங்கள், கதை ஓப்பன் ஆகும் பாருங்கள். அப்பயே சொன்னல இந்த மாதிரி பசில்லாம் கரெக்டாக அப்படி போட்டுருணும். யார் ஆயுவேன், ஒரே அடி அடிச்சிட்டான். இந்த ஐ படத்தில் லாஸ்ட்டில் ஒரு வில்லன் வருவானே, குண்டா நல்லா தேனியை வச்சு கடிச்சு வச்ச மாதிரி, அந்த மாதிரியே இருக்கான் அவன் பார்க்க. இவனையும் தேனி கடிச்சிருக்கான் போல. ஏதோ ஒரு ரூமில் தூக்கிட்டு வந்து போட்டானுங்க நம்மளை. பொறுமையாக எழுந்திருப்பார், ஸ்பீடாக எழுந்திருக்க மாட்டார். ஹனிமூன் ட்ரிப்புக்காக வந்திருக்காரு. ஏன் தரா ஸ்பீடாக? திருப்பி அதே இடம் நினைக்கிறேன். தேவா தேஜாவூ, இந்த தேஜாவூ அது எங்கே கேள்விப்பட்டிருக்கீங்கன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தேஜாவூ 7வது நாளில் 3வது பாட்டு தேஜாவூ. இங்கே ஒரு ரேபிட் போமே. இது எந்த இடம் தெரியுதா? இது ஆமாம், இது ரிப்போர்ட்டர் 1 வந்த கேமில் அதே இடம் தான். ஸோ இந்த கேம் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். 20 ரூபாதான், பட் கொடுக்குற காசுக்கு ஒர்த்து. நல்லா ஹாரராக இருக்கும், ஃபன்னியாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் தேஜாவுனா என்னென்னு கமெண்ட் பண்ணுங்க. இந்த வழி லாக் ஆகிருக்கான்னு பார்ப்போம். லாக் ஆகிருக்கு. திருப்பி அதே மாதிரி தான், ஃபஸ்ட் பார்ட்டில் வந்த மாதிரி தான் வந்திருக்கு. இந்த வாட்டியும் இந்த இடமும் லாக் ஆகிருக்கு. வந்த இடத்துக்கே போகணும்னு நினைக்கிறேன். இங்கே ஒரு ரேபிட் பொம்மை இருக்குது. திருப்பி போய் பார்ப்போம். இந்த டோரும் லாக் ஆகிடுச்சு. எந்த பக்கமும் போகிற வழி இல்லை, எல்லா பக்கமும் அடைச்சி வச்சுருக்கானுங்க. இந்த நைட் விஷன் லைட்டு தான் நம்மளுக்கு யூஸ் ஆகுது அப்பப்போ. எல்லா பக்கமும் இந்த கேம் ஆடினீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நைட்லலாம் ஆடினீங்கன்னா சுத்தமாக இருட்டாக இருக்கும். எந்த பக்கம் போகுது? ஆ, இதுதான் எதிர்பார்த்தேன். கரெக்டாக கைப்பற்றுச்சு. இப்போ ஓப்பன் ஆகிடுச்சு பாருங்கள். எந்த பக்கம் போகிற வேறு தெரில. ஒரு உருவம் வேறு இங்கே அலைஞ்சிக்கிட்டே இருக்கோங்க. கையை ஒரு பக்கமாக, லெஃப்ட்டில் ஒரு பக்கம், ரைட்டில் ஒரு பக்கமாக வச்சுக்கோம். வச்சுட்டு அலைஞ்சிகிட்டே இருக்கும். மாட்டணும்னு வச்சுக்கோங்களேன், ஒரே போடு தான் கழுத்துலே முடிஞ்சிடும் கதை. இந்த பக்கம் சிவப்பு லைட்டு,
சிவப்பு லைட்னா என்னது, உள்ளே வராதிங்கன்னு அர்த்தம். நம்ம அதையும் மீறி உள்ளே போவோம், ஏன்னா வேறு வழி இல்லை, நம்மளுக்கு உள்ளே போய் தான் ஆகணும். எந்த பக்கம் போது வேறு தெரியுது, எவ்வளோ தூரம் போகுது ஏப்பா, போது போது போயிட்டே இருக்கு. அந்த பக்கம் போது பாருங்க, அந்த மிருகம் மாதிரி இருக்கிற உருவம். நிற்போம், எல்லாம் அவ்வளோதான் நம்ம கதை. பொறுமையாக ஆமாம் மாதிரி நடந்து போகுது. எந்த பக்கம் வழி போகுது வேறு தெரியல. இந்த டோர் ஓப்பன் ஆகுதான்னு பார்ப்போம். நல்ல வேலை ஓப்பன் ஆயிடுச்சு இந்த டோரு. இன்னும் அதே வழிக்கு தான் வந்திருக்கோமா? அட பாவீங்களா, சுற்றி சுற்றி ஒரே வழியில் கூட்டின்னு வந்து நிறுத்திட்டானுங்க. இவ்வளோ நேரம் உள்ளே சுற்றுனதே வேஸ்ட்டு. இங்கே இதில் வழி கண்டுபிடிக்கிறது வந்து பெரிய தொல்லை. எவ்வளோ பெரிய கேம் ஆடுறவங்களாக இருந்தாலும் இந்த மாதிரி இடத்துலலாம் வழியை தட அவ்வளோ சீக்கிரத்தில் கண்டுபிடிக்க முடியாது. கரெக்டாக நம்ம எந்த வழியில் வந்தோமோ அந்த வழியில் ஞாபகம் வச்சுட்டு திருப்பி வர பார்க்கணும். அப்போ தான் ஒவ்வொரு வழியும் நம்மளால் ஞாபகம் வச்சுக்க முடியும். இப்போ பார்த்தீங்களா, இந்த பக்கம் ஸ்பார்க் ஆகுது. என்னென்னு போய் பார்ப்போம். வெடிச்சு செதறு. இப்போ வந்து என்ன ஆகுதுன்னா, ஸ்பார்க் ஆகுது. சரி பண்ணும், சரி பண்ணுறதுக்கு ஏதாவது ஒரு வழி தேடணும். எந்த பக்கம் கடைக்கு இது ஏதாவது எலக்ட்ரிக் ரூம் மாதிரி இருக்கா கண்டுபிடிப்போம். கண்டுபிடிச்சி பார்ப்போம், அதாவது கடைக்குதானே. அதை கண்டுபிடிச்சா தான் வெளியே போக முடியும், இல்லைன்னா உள்ளே கடந்து சாக வேண்டியதான். இந்த பக்கம் இந்த டோர் லாக்கு, வேறு ஏதாவது டோர் கிடைக்குதுன்னு பார்ப்போம். எவ்வளோ பெரிய ஏரியா, சுத்த சுத்த வந்துக்கிட்டே இருக்க இடம், அவ்வளோ பெருசு. இந்த பக்கம் போகலன்னு நினைக்கிறேன். இந்த பக்கம் தான் வந்தோம், ஆனால் ஏதோ மிஸ் பண்ணிட்டோமா என்னன்னு தெரியல. இங்கே ஏதாவது இருக்கான்னு திருப்பி போய் பார்ப்போம்ல. ஆ, இங்கே தாங்க அந்த கரண்ட் போர்டு இருக்குது. இதை பார்க்காம போயிட்டோம். திருப்பி நம்மளுக்கு பிடிச்ச அந்த பசில் மாதிரி இருக்க ஒரு விஷயம். இந்த வாட்டி ஈஸியாக இருக்கா கஷ்டமாக இருக்கான்னு தெரியல, ட்ரை பண்ணி பார்ப்போம். எவ்வளோ சீக்கிரத்தில் முடிக்கிறோன்னு பார்ப்போம். அதான் ஆர்ஆர் கேம் ஆடுறதுன்னா இதுக்காக தான் ஆடுறதே மெயினாக. இந்த மாதிரி பசில்லாம் நிறையா இருக்கும், ஆடுறது கொஞ்சம் ஜாலியாக இருக்கும். ஒரே மாதிரி இல்லாமல் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்ஸாக அவங்க கொடுத்துருப்பாங்க. ஸோ நீ டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணணுன்னு நினச்சிங்கன்னா இந்த கேமை கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க. ஒரு வழியாக முடிச்சிட்டோம், கரெக்டாக இந்த பசில் சால்வ் பண்ணிட்டோம். கரண்ட்டு வந்துருச்சு, இப்போ குடுகுடுன்னு ஓடுறோம். ஓடிட்டு கரண்ட் ஆன் பண்ணுறோம், வெளியே போகிறோம், என்ன நடந்ததுன்னு கண்டுபிடிக்கிறோம். அவ்வளோதான். கண்டுபிடிச்சோன்னே எவ்வளோ ஸ்பீடாக ஓடுறாரு பார்த்தீங்களா நம்ம ஹீரோ. மாப்பிள்ளைக்கு அவ்வளோ ஆர்வம். இங்கே என்ன பொண்ணுன்னு தெரியலையே, என்ன நம்பர் வரும்னு தெரியலையே. 6192 இந்த நம்பர் வந்து அந்த பொம்மை பின்னாடி இருக்கும். அது வந்து நான் உங்ககிட்ட காமிக்கல, அந்த ரேபிட் பொம்மை இருந்துச்சுல அது பின்னாடி இந்த நம்பர் வந்திருக்கும். ஐயோயோ, இவர் தான் அவங்க அப்பா போல் எரிச்சு சாம்பலாக்கிட்டுருக்கு. ஐயோயோ, ஏதோ ஆகுது. முடிஞ்சிடாக்காத, இதோட இந்த கேம் முடிது. பார்ட் 2 நம்ம சந்திப்போம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள்.